봉갈로 봉갈. பார்த்துக்கிட்டே இரு, ஒரு சொட்டு வெளியே பொங்குச்சு எங்க அப்பா அவ்வளோதான், உன்னையே பொங்கிடுவாரு. எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப 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 ஹாப்பி டு மேக் திஸ் வீடியோ, பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போயுமே பொங்கல் வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நொஸ்டாலஜிக் மெமரிஸ் தரும். ஏன்னா நம்ம வந்து யூடியூப் ஆரம்பித்த புதுசில் வந்து ஒரு பொங்கல் வீடியோ போட்டிருப்பேன். அப்போலாம் கிம்பலை வச்சு வளைச்சி 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 நான் சொல்கிற ஸ்டார்டிங் ஆஃப் த சேனல். ஸோ இப்போயுமே நம்ம பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து அந்த மெமரியை மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போயுமே நம்ம பொங்கலுக்கு ஒரு வீடியோ எடுத்துடணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப 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 ஒரு இதாக இருப்பேன். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வி ஆர் செலிப்ரேட்டிங் இன் ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரத்தை தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் வித் மை அப்பா அம்மா அண்ட் வித் மை ஒய்ஃப். ஸோ தட் மூணு பேரும் சேர்ந்து பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக, அதுவும் பார்த்திங்கன்னா லைக் சம எங்களோட வீட்டில், அதுவும் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அழகாக ஒரு செட்டப் பண்ணி ஃபேமிலியாக வந்து பொங்கல் கொண்டாட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா ஃபேமிலி கூட உட்காந்து நீங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க, நல்லபடியாக லைக் வந்து கொண்டாடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி டியூப் பாஸ் ஃபேமிலிக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு எல்லாம் சாமிக்கிட்டு நம்ம வேண்டிக்கலாம், பொங்கலும் வச்சுக்கலாம். ஸோ வாங்க மக்களே, இட்ஸ் கோயிங் டு பி என் ஆசம் ஃபேமிலி கைண்ட் ஆஃப் விலாக். அண்ட் அதே மாதிரி மக்களே, இப்படி இருக்கு என் காஸ்டியூம். காஸ்டியூம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அனைவரும் அனைவரும் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் அனைவரும். இது ஏதோ ஒரு சால்டான சென்டென்ஸ். ஹாப்பி பொங்கல் அனைவரும், அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தெளிவா சொல்லப்பட்டோ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அண்ட் அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் இந்த ஹோல் டிபாஸ் ஃபேமிலிக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். என் கீர்த்தி, கீர்த்தி காஸ்டியூம் வந்து எப்படி இருக்கு? என் காஸ்டியூம் நல்லா இருக்கா? என்னதான் தெரியும், நல்லா பஞ்சு மிட்டாய் கலர் அப்போ இதெல்லாம் நான் போடவே மாட்டேன். கல்யாணம் ஆன என் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் ப்ரோ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ரோ இப்படியே போட்டிருக்கேன்னா, பொண்டாட்டி என்ன எடுத்து கொடுக்குதோ அதுதான் புருஷன் போடணும். அதுதான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ். ஓகேவா? ஓகே மக்களே, வாங்க போகலாம், இட்ஸ் கோயிங் பி ஃபன். அப்பா அம்மாலாம் இருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் ஜாலியாக பேசலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? கவலை இல்லாத மனிதன் யார் இருக்கா? எல்லாத்தையும் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் நம்ம மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கத்தான் வேணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம், 9:30 சொல்லியிருக்காங்க. என்னடா அது, எல்லா நேரமும் என்னை பொறுத்த வரைக்குங்க எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். கெட்ட நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது வாழ்க்கையில், எல்லாம் நல்ல நேரம்தான். நல்ல விஷயங்களை செய்வதற்கு நேரத்தை பார்க்க வேணாம். எதுக்கு நல்ல நேரம்னு வச்சாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரராக இருக்கட்டும், நமது கிறிஸ்துவ சகோதரராக இருக்கட்டும், மாஸில் ஒன்றா இருந்தால் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு டயத்தில் வைக்கிறது தான் இந்த பொங்கல் விழா. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். பொங்கட்டும், பொங்கலோ பொங்கல், உங்கள் இல்லத்தில் பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல பொங்கி வழியட்டும். நேர்மையாக வியாபாரம் செய்வோம், நேர்மையாக சம்பாதிப்போம், தர்மம் செய்வோம், கர்மம் புகட்டும். ஓகேயா? அந்த அதை எடுங்க சரி சார், ஒடிங்க, அதை ஒடிங்க, அப்போ தான் சரியான ஆள். ஒடிங்க, கரெக்டாக ஆளாங்குவார். ஆ, அவங்க சைடில் இங்கே உடைச்சா தான் உடையும், அங்கே வச்சா உடையாது. இப்படி பிடிச்சா ஒடியாது, இங்கே பிடிச்சிங்கன்னா தான் உடையும், இங்கே தான் பிடிச்சா உடையும். அந்த இந்த இது வந்து இங்கே போய் ஜாயிண்ட் ஆகணும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் எரிய எரிய, இல்லைன்னா போய் அமர்ந்துக்கணும். அடுப்பு பற்ற வைக்கிறதே ஒரு கலை தம்பி, ஆர்ட், எல்லாமே ஒரு ஆர்ட், ஆர்ட் ஆஃப் சயின்ஸ், நாட் ஓன்லி சயின்ஸ் இஸ் இங்கே பார்த்து பேசுகிற. அதாவது எல்லாமே ஒரு கலை. அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப சிம்பிள் வேலைன்னு நினச்சிடக்கூடாது. இப்போல்லாம் யார் அடுப்பு பற்ற வைக்கிறா?
யாருக்காக தெரியுமா? 90 கிட்ஸுக்கு தெரியாது, 20 கிட்ஸுக்கு தெரியாது, யாருக்குமே அடுப்பு பதிக்க தெரியாது. கிராமங்களில் மட்டும் பாவம் என்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த அடுப்பாக தான் பொங்கல் அன்னைக்காவது பாடி பாவிகளா, டே பொங்கல் அன்னைக்காவது அடுப்பில் வைங்கடான்னு சொல்லி தான் இந்த பொங்கல் திருவிழாவே பழமையை மறக்கக்கூடாது. எங்கே கனடாவில் செய்கிறாங்க, நாட் ஓன்லி இன் இந்தியா, கனடாவில் இதே மாதிரி செய்கிறாங்க. நம்ம நாட்டில் செய்கிறதுக்கு கேவலம் நம்ம நினைக்கிறோம். நம்ம பாரம்பரியத்தை கொஞ்சமாவது நினைவில் வைக்கணும். நீ என்ன பண்ண அடுப்பு பற்ற வைக்கிறேங்க? ஃபயர், எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சு, மேட்ச் பாக்ஸு, எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் ரொம்ப பயம். பக்கத்துலேயே போயிட்டேன். இப்போ எங்கள் அப்பா அதை திட்டிக்கிட்டு இல்லை கேடிங் அவுட்டு. எப்படின்னா இந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுலே ஒரு கலை தான் இருக்கணும். போட்டு அமுக்கிட்ட கூடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிய எரிய விடணும். அப்புறம் ரொம்ப எரிஞ்சு புகை வந்தாலும் புகை பிடிச்சி போகும், அப்படியே அனல் அப்படியே எரிஞ்சிருத்தோம். ப்ரௌட் ஆஃப் யூ மைகேல், ப்ரௌட் ஆஃப் யூ மைகேல். பொங்கலை பார்த்துக்கிட்டே இரு, ஒரு சொட்டு வெளியே பொங்குச்சு எங்கள் அப்பா அவ்வளோதான் உன்னையே பொங்கிடுவார். எனக்கு அது எப்படி வரும், என்ன ஆகும்னு கூட ஒரு ஐடியா வரும். இதில் எது கரெக்டு எது தப்புன்னு கூட தெரியல. இது தப்பாச்சா கூப்பிடணும்னு கூட தெரியாது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தமிழோ பொங்கல், பொங்கல் சமத்துவ பொங்கல். என்னம்மா பண்ணுறீங்க, இது என்ன சாதம்? இது வந்து சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு சுற்றி போடுறது என்றைக்கு நமக்கு அரிசிக்கும் ஒன்றுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு மனசில் வேண்டி போடுறது. வருஷம் பூரா சூரிய பகவானுக்கு படைக்கிறோம். மூணு வேண்டுதல் வச்சுருக்கேன். எல்லாம் மனசில் நினச்சி போடு. மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் நல்லா வரணும், டியூபர் பாஸ் சேனல் நல்லா வளரணும், அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கணும். சரியா நினச்சியா? நினச்சதில் வெளில சொல்ல முடியாது, சாரி. இப்போ நீங்கள் இப்போ சின்ன வயசுலாம் எப்படிமா பொங்கல் பண்ணுவீங்க? உங்கள் தாத்தா வீட்டில் எங்கள் இப்போ கல்யாண பூசலாம் இதே உலக்கா நடுக்கூடத்தில். நடுக்கூடத்தில் அதுலேருந்து 10% தான் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, 50% பண்ணுறோம். மக்களே, பொங்கல் வந்து வெளியே வைக்கிறது இட்ஸ் நாட் அ காமெடி. இட்ஸ் நாட் அ காமெடி மக்களே. கிட்டத்தட்ட இவ்வளோ மணி நேரமா நம்ம வெளியே நிற்கிறோம்? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. பொங்கிருச்சு, சாதம் போட்டாச்சு, வேவேனான்ருக்கு. அடுப்புலலாம் வைக்கிறதெல்லாம் பெரிய நம்ம வீடியோவில் வேணால் பார்க்குறதுக்கு வா அப்படின் இருக்கும், பட் இட்ஸ் எ வெரி டஃப் ப்ராசஸ், லாங் ப்ராசஸ். ஸோ பொறுமை வேணும். அந்த ஒரு இது இருந்தால் தான் நான் அம்மா கீர்த்தி எல்லாம் இங்கேயே உட்காந்துருக்கோம். எங்கள் அம்மாவும் கிண்டிக்கிட்டே இருக்காங்க, பொங்குது பொங்கின தண்ணி திருப்பி அணையுது, இதே வேலையாக போச்சு. ஸோ கிட்ட 2 மணி நேரமாக வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். பொங்கல் இப்போ இருக்கு, பட் எக்ஸ்பீரியன்ஸு ஏ நியூ எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. எனக்கு பொங்கல் வேறு மாதிரி தான் நான் கொண்டாடிருக்கேன், இது ரொம்ப புதுசாக இருக்குது. கீர்த்தி வந்து குக்கர் பொங்கல் தான் கொண்டாடுவா. இது குக்கர் இல்லை குக்கர் பொங்கல் இல்லை, இது மாதிரி குட்டி பானை வச்சு குக்கர் வச்சு அடுப்புலேயே வச்சு பொங்கல் வந்துடும், அவ்வளோதான் பொங்கல். இது வந்து பெரிய பானை அடுப்பெல்லாம் வச்சுக்கிட்டோம். இல்லை காமெடி கிடையாது, அடுப்பு ஹேண்டிலிங் இஸ் எ வெரி பிக் ஜாப். இப்படி தான் அந்த காலத்துலலாம் சமைச்சாங்களோ மக்களே. அப்பாப்பாப்பா, ஒரு பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அரை உயிர் போயிடுதுப்பா. டக்குன்னு பொங்குது, ஒரு விறகு எடுக்கணுங்கிறாரு எங்கப்பா. ஐயோ, அந்த காலத்தில் சமைச்சவங்களுக்குலாம் விறகுலாம் பெரிய சல்யூட், சல்யூட் ராமராஜுக்கு சல்யூட் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டம் விறகுல சமைக்கிறது, இட்ஸ் நாட் அ ஜோக். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வந்து தண்ணி பொங்கி பொங்கி வருதுனால அடுப்புலாம் எடுத்துட்டோம். இதில் தண்ணி பொங்கல் அதனால் அடுப்பு இருக்குது, அடுப்பு எடுத்தாலுமே இதில் சூடு இருக்குது, அதனால் வந்து அடி பிடிக்காமல் இருக்கணுமா. இப்போ நம்ம சிம்மு மாதிரி இல்லாமல், நம்ம அடுப்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம்தான் அது. சிம்மு ஹைஜீன் ஓம் சூரியாய நமக, ஓம் சூரியாய நமக, ஓம் பஞ்சபூதங்க நமக, ஓம் சூரியாய நமக. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஆரம்பிச்சுதா? ஹாய், இப்போ நம்ம பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. நம்ம சூரிய பகவானுக்கு பொதுவாக நான் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா செஞ்சது தான். உங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும், இந்த சக்கரை வழிக்கிழங்க இறைவனைக்கு படைச்சி நம்ம ஆர்த்தி காட்டுறோம்ல, அதே மாதிரி இந்த பூசணிக்காய். பூசணிக்காய் பொதுவாக வந்து வீட்டுகளில் வந்து ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்கிற பிறகு எல்லாம் அந்த புடலங்காய், பூசணிக்காய், பாகக்காய் இதெல்லாம் போடுவாங்க. அந்த வீட்டில் விளையிறத அந்த தோட்டமாக சின்ன இடமா இருக்கும் இல்லையா, நான் பார்த்துருக்கேன். அதில் நம்ம பூசணிக்காய் தான்
மெயினாக இறைவனுக்கு படைக்கிறோம். அதில் சக்கரவள்ளி கிழங்கும் படைப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய சாம்பார், இந்த சக்கரவள்ளி கிழங்கு வறுவல், அப்புறம் உருளைக்கிழங்கு பால் கூட்டு. உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறது தெரியாது. பொதுவாக நம்ம தோட்டத்தில் விளையிறத இறைவனுக்கு படைச்சிட்டு அன்றைய தினம் அது சாப்பிட்றோம். அதுதான் ஒரு வழியாக பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சுப்பா. இனிமேல் லஞ்சா? பொங்கலாடே, நீங்களாச்சு உங்கள் லஞ்சாச்சு. அந்த தீயை ஊதி ஊதி அணைச்சி கொண்டு வரதுக்குள்ளே அத்தாடி அப்படின்னு ஆயிடுச்சு மக்களே. ஐயோ, இன்னும் கலந்து ஒன்றும் சாப்பிடல, பட்ஜெட் இல்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே வச்சது. சாப்பிட்றப்ப எப்போ இருந்துச்சு சொல்கிறேன். நம்ம போட்ட எஃபர்ட்லாம் கண்டிப்பாக வீண் போகாது மக்களே. இந்த லஞ்சஸ் ரெடி. ரெண்டு பொங்கல், சாம்பார், அப்பளம். எங்கள் அப்பா அதுவும் காயிலாக சொன்னாங்க. என்ன காய்? இதுதான் பால் கூட்டு, எவ்வளோ இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. இதுதான் பொங்கல் லஞ்ச். இப்போ நல்லா இருக்காப்பா? நான் பண்ண பொங்கலை கை வலிக்க கிண்ணே உட்காந்து. இப்போ நல்லா இருக்காமா? ஐசா, நீங்கள் தேங்க்யூ. நைஸ் பொங்கல்ல மக்களே, சூப்பராக வந்திருக்கு. ஸோ சக்கரை நல்லா இருக்கா? சாப்பிடுங்க அப்பா, சாப்பிட சொல்லுங்க. எப்படி பாருங்க சக்கரை பொங்கல் நல்லா இருக்கு. எல்லாமே திருத்தி பாருங்க, கரெக்டாக இருக்கு. நீ பொங்கல் கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எங்கள் அம்மா வந்து வைக்கக்கூடிய பொங்கல் இது. எங்கள் அம்மா, ஓ எங்கள் அம்மா, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையராக இருக்கோம்ல, 5 வயசு 6 வயசு, அப்போ விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடாது. ஓகே மக்களே, உங்கள் வீட்லேயும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். அண்ட் நாங்கள் சாப்பிட போகிறோம். டாட்டா, பாய் பாய். லவ் யூ கைஸ். மறக்காமல் சேனல் கொஞ்சம் மறக்காமல் லைக் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.